வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் அமேசான் ஆப்பில் அமேசான் பே லேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கியிருந்தால் நம்ம அந்த அமேசான் பே லேட்டரை யூஸ் பண்ணி அதனுடைய இஎம்ஐயை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாகட்டு பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் அமேசான் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் நமக்கு இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே நமக்கு அமேசான் பே யூபிஐ, அமேசான் பே பேலன்ஸ் இப்படி நிறைய இருக்கும். நீங்கள் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, அமேசான் பே லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். எனக்கு அமேசான் பே லேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 ரூபாய்க்கு எனக்கு லிமிட் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா 3,498 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அது 3 மாதத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இஎம்ஐ நான் பே பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேக் பேமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன போல் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,498 ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணேன். 3 மாதத்துக்கு நான் இஎம்ஐ போட்டிருக்கேன். ஒரு மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 1,205 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ 1,205 ரூபா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஎம்ஐ கட்டியதாக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் டிக் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு மொத்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணியதாக இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா பே டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன போல் நான் 3,556 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்கினால நான் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணியதாக இருந்தால் இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பே நான் கொடுத்தா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இஎம்ஐ தான் பே பண்ணணும்னு சொன்னால் என்ன இருக்குது, பே கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் எனக்கு ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ 1,205 அதிலே ஆட்டோமேட்டிக்கலால் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பே நான் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம 5ஆம் தேதிக்குள்ளால் நம்ம இந்த இஎம்ஐயை பே பண்ணணும், அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த பே நோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். 5 செகண்டு வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நம்ம எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் ஆக நீங்கள் அமேசான் பே பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் அதே இது பார்த்திங்கன்னு சொன்னால் அமேசான் பே யூபிஐ அக்கௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அதர் யூபிஐ அதாவது பார்த்திங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே அந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேயே நம்ம யூஸ் பண்ணி நான் பே பண்ண போகிறேன். அதனால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயும் வருது. நீங்கள் உங்கள்கிட்ட யூபிஐ ஐடி அந்த ஆப்ஷன் யூபிஐ ஐடி உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அதை என்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் இப்போ கூகுள் பே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ஜிபேன்னு சொல்லிட்டு அதிலேயே வந்துடுது பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பே நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த ஜிபே ஆப்புக்குள்ளாலே போயிட்டு நமக்கு அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம அதில் ஜிபே பின் நம்பர் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கலாகவே நமக்கு அமௌண்ட்டு பேமெண்ட் ஆயிரும். இதிலே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட்டு 1,205 ரிசீவ்னு சொல்லிட்டு அதுலேயே மெசேஜ் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவைலபிள் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டு இனி எனக்கு 2 இஎம்ஐ தான் இருக்குது. அதோடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2,351 அப்படி கொடுத்துருக்கு. ஸோ இதே
இதே மாதிரி நீங்கள் அமேசான் பே லேட்டரில் நீங்கள் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் உங்களுடைய இஎம்ஐ ஆட்டு நீங்கள் அது கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட் இஎம்ஐ எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.